ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எப்படி ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுதான் இந்தியாவிலேருந்து பார்க்க போகிறோம் மத்திய அரசு ஈஸ்ராம் அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போர்ட்டல் மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ஈஸியாகவே அவங்க வீட்டிலேருந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இந்த கார்டை வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு தேவையான எழுஜிப்ட் என்ன அதை பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன் இந்த வெப்சைட்டில் இந்த அமைப்பு சாரா தொழில்கள் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் பிடிஎஃப் லிங்க் ஒன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இந்த பிடிஎஃபில் அமைப்புசாரா தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே அந்த பேஜுக்கு போயிட்டு பிடிஎஃப் டு அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் தேசிய அமைப்புசாரா தொழிலாளர் என்டி யூடபிள்யூன்னு சொல்லுவாங்க அதாவது நேஷ்னல் டேட்டாபேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னு வந்து சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஓகே இந்தியா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு கோடி அமைப்புசாரா தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்கள வந்து முறையாக வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்காக தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இந்த போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக யார் யாரெல்லாம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் இருக்கீங்களோ ஸோ தாராளமாக எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே கீழே வந்து அமைப்பு சாரா உதாரணத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தினா அமைப்பு சாரா தொழில்களை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதோ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பதினாறு வயசுலேருந்து முப்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கும் அதாவது பதினாறு வயசுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா வருமான வரி செலுத்துபராக இருக்கக்கூடாது அதாவது இன்டங் இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அதுக்கடுத்து பிஎஃப் இஎஸ்ஐ பணியாளராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது உங்ககிட்ட பிஎஃப் அக்கௌண்ட்டு இஎஸ்ஐ அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அதுக்கடுத்து முழுக்க முழுக்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மட்டுமே இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பதிவு செய்ய தேவையான ஆவணங்களை வந்து கேட்டிருக்காங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து தேவைப்படும் வங்கி கணக்கு புத்தகம் தேவைப்படும் அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கார்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அதுக்கு அடுத்து கட்டாய மில்லியன் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தா டிசி இன்கம் சர்டிஃபிகேடிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ஆகியபேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அது வந்து கட்டாய மில்லன் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த கார்டு இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு ஸோ பதிவுகளின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை அமைச்சகம் அரசாங்கம் செயல்படுத்தும் அதாவது அமைப்பு சாரா என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரினு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல பிஎம் சுரக்ஷா விபத்து காப்பீடு ஒரு வருடத்திற்கான சந்தா விலக்கு செய்யப்படும் அதை வந்து பார்த்தனா பிஎம் சுரக்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு விபத்து காப்பீடு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க இதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு ரூபா கட்டும் ஸோ அந்த பன்னெண்டு ரூபா நீங்கள் வந்து கட்ட தேவை அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தகுந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட கொள்கைகளை வகுக்க உதவி புரியும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான வேலை அவங்க வந்து தரணும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான பயன்கள் ஸோ இந்த டீடெயில்ஸாக மொத்தம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேம் அதே வெப்சைட்ல போயிருங்க இதில் போயிட்டு தமிழ் என்சிஓ கோட் லிங்கின்னு கொடுத்துருப்பாரு இது வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தா ஸோ தமிழ் அண்ட் ரெண்டு ரெண்டுத்திலையுமே வந்து பார்த்தா யார் யாரெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கீங்களோ அவங்களுடைய துறை நேம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான என்சிஓ கோடும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்சிஓ கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீழே கொடுத்துருங்க பாருங்கள் வணிக குடும்ப பெயர் வந்து கேட்டிருக்குங்க இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து என்சிஓ கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தா நிறைய கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லா ரிலேட்டடான கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் எந்த அமைப்பு சராக தொழிலாளர்கள் வரீங்களோ அதை போய் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான என்சிஓ கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பத்தாறு மாதிரினா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஓனாக வந்து செக் பண்ணி வந்து பாருங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு முக்கியமாக உங்களுடைய என்சிஓ கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ செகண்டாக பாருங்க பாருங்கள் இதை வந்து பார்த்தா என்சிஓ கோடு இந்த என்சிஓ கோடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தா இந்த அமைப்பு சாரா நியூத்தில் எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் கால் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஈஸ்டாம் அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் இந்த போர்ட்டல் மூலமாக தான் நீங்கள் இந்த அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுருக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தா நீங்களே வீட்டிலேருந்து ஈசேவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இசேஏ மையத்துக்கு இல்லை சிஎஸ்சி மையத்துக்கு எதுவுமே வந்து போக தேவை நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கே ஒரு கேப்ஜா கோட் மாரி வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள் அந்த நியூமெரிக் லெட்டர் அந்த எல்லாமே அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரு மெம்பர் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருக்கோங்க நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைவேட் ஃபண்ட்ரில் அக்கௌண்ட் வச்சுருந்தா எஸ் அப்படி அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இஎஸ்ஐசியில் அக்கௌண்ட் இருந்தால் எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துங்க நீங்க வந்து எஸ் கொடுத்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது ஸோ நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க அந்த செகண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கான ஓடிபை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ உங்கள் ஃபுல் ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு காலமும் ஃபோர் டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் காலம் ஃபோர் டிஜிட் அதுக்கடுத்த காலம் ஃபோர் டிஜிட் ஸோ லாஸ்ட் காலம் ஒரு ஃபோர் டிஜிட் இந்த மாதிரி உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஐ அகிரி அப்படின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அகின் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் ஸோ ஆதார்லேருந்து உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வேல்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான டேட்டா எல்லாமே வந்து பார்த்தா உங்களுடைய ஆதார்லேருந்தே வந்து பார்த்தா ஃபிச் பண்ணி வேலிடேட் பண்ணி கொடுக்கும் ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடணும் இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார்லேருந்தே உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா இதுலேருந்து எடுத்துருச்சு ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கீழே வந்துனா ஐ அகிரி அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டு என்டர் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஓகே இப்போ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் போதும் இதில் போயிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லுது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரஜிஸ்ட் மொபைல் நம்பர் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி மொபைல் நம்பர் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அப்படி கொடுக்கலன்னா அப்படியே கூட வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டுருக்கோங்க உங்ககிட்ட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இன்கேஸ் மெயில் ஐடி இல்லைன்னா அந்த ஆப்ஷன் அப்படியே வந்து விட்டுருங்க அடுத்து மெரிடல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறேங்க உங்களுக்கு வந்து மெரிட் ஆச்சுன்னா மேரிட் கொடுத்துங்க அப்படின்னா அன்மேரிட் வந்து கொடுத்துக்கோங்க வீடியோ வந்தால் வீடியோ கொடுத்துங்க செப்பரேட்டட் டிவர்ஸ் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்கேங்க உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேமே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துங்க கொடுத்துட்டு கீழே ஸ்பெஷல் சாரி சோஷியல் கேட்டகரி வந்து கேட்டுருங்க இதில் போயிட்டு உங்களுக்கான கம்யூனிட்டியை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க எஸ்சியாக எஸ்டியா ஓபிசியாக ஜென்ரலாக கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஓபிசி சரியாக இருந்தால் ஓபிசி கொடுத்துங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி வந்து செல்கட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பிளட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ப்ளட் குரூப் என்னென்னால் நீங்கள் வந்து செட் பண்ணால் போதும் இதில் நிறையா ப்ளட் குரூப் வந்து ஆகுது இதில் போயிட்டு உங்களுடைய ப்ளட் குரூப் எதுவும் அதை செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ அப்படின்னு அப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்து அதில் என்ன கேட்டகிரியோ அதை என்ன டிஃப்ரெண்ட்டு டைப் கேட்டகிரியோ ஸோ அந்த கேட்டகிரியை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் கே நோ அபீ ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிடுங்க ஓகே அதுக்கு வந்து நாமினிட்ல வந்து கேட்றீங்க நீங்க வந்து பார்த்தா நாமினி வந்து ஃபில் பண்ண விரும்பலன்னு கேட்றீங்க சோ நாமினி எண்டர் பண்ணதான்னா எஸ் கொடுத்துங்க அப்படி எண்டர் பண்ண விரும்பலன்னா நீங்க நோ அபீ ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க சோ நான் misalkan வந்து பார்த்தீங்க எல்லாமே நாமினி எண்டர் பண்ணிடுங்க சோ நாமினி எண்டர் பண்ணா உங்களுக்கு வந்து நல்ல बेनिफिट வந்து கிடைக்கும் ஓகே அதுக்கு அடுத்து நேம் கேட்றீங்க நீங்க யார நாமினியா போடுறீங்களோ அவங்க நேம் வந்து கொடுத்துடுங்க கொடுத்திற நாமினியோட டேட்டா பर्थ வந்து கேட்றீங்க அவங்க டேட்டா பर्थ ஏனோ அதை நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கடுத்து டே அதுக்கடுத்து மந்த்து இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான சாரி அவங்களுடைய இயரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ஜென்டரை கேட்டிருக்காங்க அவங்க வந்து மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க ஸோ அந்த நாமினி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணுன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் கொடுங்க சன்னா சன் கொடுங்க ஸோ ஃபாதர்னா ஃபாதர் கிராண்ட் ஃபாதர்னா கிராண்ட் ஃபாதர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நாமினி எந்த ரிலேஷன்ஷிப்போ அந்த ரிலேஷன் நீங்கள் வந்து கொடுத்துங்க ஸோ ஜஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் கண்ட்ரினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அதுக்கு அடுத்து ரெசிடன்ஷன் டேட்டில் வந்து கேட்டிருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டுக்கு பாருங்க ஹோம் ஸ்டேட் வந்து கேட்குறேங்க இதில் போய் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கரண்ட் அட்ரஸ் வந்து கேட்டுருக்கங்க இதில் மேக்ஸிமம் எல்லாமே உங்கள் ஆர்லேருந்து ஃபிரெட்ச் ஆகிட்டு இருக்கும் ஃபஸ்ட் இருக்குது பாருங்க ஸ்டேட் அப்படின்னு ஆப்ஷனில் போயிட்டு நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு வந்து கொடுத்துருலாம் கொடுத்துட்டு அதுக்கு டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கு தாலுக் வந்து கேட்டிருக்காங்க தாலுக் ஆப்ஷன் வந்து பார்த்தா ஷோ ஆகல ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்டேயே விட்டுருங்க ஸோ பின்கோட் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுடைய ஆதார் வந்து ஃபிரெச் ஆகிட்டு இருக்கும் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ண தான் எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து ஸ்டே இன் கரண்ட் லொகேஷன் வந்து கேட்டுருக்கங்க ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்து ஸ்டே பண்ணிக்கிங்கன்னு கேட்குறாங்க ஸோ எவ்வளோ வருஷமாக ஸ்டே பண்ணிக்கிங்களோ அந்த ஏரியா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கீழே வந்து பார்த்துனா மிக்ரெண்ட் ஒர்க்ரான்னு கேட்டிருக்கேங்க நீங்கள் வந்து வேற ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி வரல நீங்கள் நூ அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இன் கேஸ் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ரீசனுக்காக நீங்கள் இந்த மிகிரேட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தினா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த பாக்ஸ் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன் கேஸ் சேமா இல்லைனா பர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேமாக இருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் அடுத்த பேஜ்க்கு போய்டும் இதில் போயிட்டு உடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போய்ட்டு வந்து க்ளிக் பண்ணால் போதும் இதில் வந்து பார்த்தா ஸோ பர்ட்டிகிலாக நாட் ரிலேட்டட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்தா பிலோ பிரைமரி பிரைமரி மிடில் செகண்டரி ஹையர் செகண்டரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அது மட்டும் இல்லை டெக்னிக்கல் டிகிரிலாம் கொடுத்தா பாருங்கள் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் மெடிசன் ஸோ இந்த மாதிரி எல்லா டிகிரியுமே வந்து கொடுத்துருக்கோங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணிட்டு அதுக்கே வந்து பார்த்தா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்கோங்க இதில் போயிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் ஒரு எம்பி குள்ளே இருக்காமல் ரீசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்டிகிட்டே அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த சரிக் வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு பரவாயில்ல இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவை கிடையாது ஓகே அதுக்கு அடுத்து மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க இதில் இதுல வந்து ஒரு சில இன்கம் வந்து கொடுத்துருவாங்க பாருங்க ஒன் லேக் பிலோனா ஒன் லேக் பிலோ வந்து கொடுத்துக்கோங்க எந்த இன்கமோ அந்த இன்கம் நேரம் செலட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டி வந்து கேட்டு உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிட் இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கோங்க அது அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்படியே விட்டுருங்க சேவிங் பண்ணி கொடுத்தா போதும் அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இதுல போயிட்டு உங்களுடைய ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில் வந்து கேட்டு இருக்காங்க பாருங்க பிரைமரி ஆக்குபேஷனில் போயிட்டு சோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த ஒர்க்கை வந்து நீங்க வந்து என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்தாங்க பாருங்கள் ஆட்டோ சர்ச்சில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கார்பென்டர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும் அதை ரிலேட்டடாக வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும் அதாவது நிறைய ஆக்குபேஷன் வந்து ஷோ ஆகும் ஜஸ்ட் நான் வந்து பார்த்தோன்னா சோஷியல் டைப் பண்ணால் போதும் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறத டைப் ஆகுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒர்க் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகே ஸோ கீழே வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க பாருங்க கிளிக் டு விவ் என்சிஓ கோட் கொடுத்தா போதும் இந்த மாதிரி ஒரு என்சிஓ கோட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹிந்தி அந்த இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம தமிழில் எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான என்சிஓ கோடை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அமைப்பு சாரா கோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த கேட்டகிரில வரீங்களோ அந்த கேட்டகரியோட என்சிஓ கோடை டைப் பண்ணி ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா ஆகி ஹோம் பேஜுக்கு போயிடலாம் ஹோம் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆக்கியபேஷன் டைப் பண்ணுறத விட அந்த என்சிஓ கோடை நீங்கள் வந்து கொடுத்தா போதும் ஸோ உங்களுக்கான என்ன ஆக்குபேஷன் அப்படி வந்து ஷோ ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறேங்க அதாவது இந்த வேலையில் நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த இயர் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க ஸோ டென் இயர்ஸ் இருந்தால் டென் ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் அப்படிமாரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க அதுக்கடுத்து செகண்டரி ஆக்குபேஷன் வந்து கேட்கறேங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஆக்குபேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இன்கேஸ் வேறு எந்த ஆக்குபேஷன் வேறு எந்த வேலையுமே இல்லைன்னா நீங்கள் ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே வந்து விட்டுருங்க இன்கேஸ் உங்களுக்கு செகண்டரி ஆக்குபேஷன் இருந்தால் நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு அதுக்கிட்ட வந்து பார்த்தா ஆக்கியுபன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தா இந்த வேலைக்கான சர்டிவிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தா பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும் மேக்ஸிமம் ஒரு எம்பி குள்ளருக்குன்னு சொல்லியிருக்கோங்க ஸோ உங்ககிட்ட இருந்தால் இந்த ஆகியபேஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க இன்கேஸ் இந்த சர்டிஃபிகேட் இல்லைனா இந்த ஆப்ஷன் வந்து அப்டே விட்டுருங்க ஸோ இது வந்து கட்டாயம் வந்து கிடையாது ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தேவை எதுவுமே வந்து கட்டாயம் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஓகே அதுக்கிட்ட வந்து ஹவு டு டியூ ஆக்யூபே ஸ்கில் வந்து கேட்டிருக்கோங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஸோ ப்ரொஃபஷனாக ட்ரைனிங் வந்து எடுத்துட்டு அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ ஏதாச்சும் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம்னு கேட்குறீங்க ஸோ இன் கேஸ் நீங்கள் எந்த ட்ரைனிங்குமே எடுக்கலாம் டிட் நாட் ரிசீவ் எனி ஒகேஷனல் ட்ரைனிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இன்கேஸ் ரிசீவ் வந்து கொடுத்தா போதும் ஸோ அதுக்கான சப்ஸ்கில் வந்து கேட்டுருக்கங்க பாருங்க ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான சப்ஸ்கில்லை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ செல்ஃப் லேர்னிங்காக லேர்னிங் அந்த ஜாபா இல்லை அதர்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு இன் கேஸ் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஸ்கில் டு பி அப்கிரேடட் அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க சேம் இதுலயே வந்து பார்த்தா ரிசீவ்டா டிட் நாட் டிசீட்ன்ற மாதிரி வந்து கொடுத்துவாங்க ஸோ ஒகேஷனல் ட்ரைனிங்கா இல்லை ஜாப் ட்ரைனிங்னு கேட்பாங்க இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு தெரியல ஜஸ்ட் நீங்கள் ரெண்டு இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை அப்படியே ஜென்ரலாக விட்டுருங்க ஸோ எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அப்படியே காமனாக வந்து விட்டுருங்க ஓகேங்களா ஸோ எதுவுமே வந்து செட் பண்ண தேவையில்ல பண்ணாமல் பண்ணாமட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஆஸ்டிக் சிம்பிள் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மற்ற எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது ஓகே ஸோ எல்லாமே என்ட்ராயிண்ட்டு சேவ் கண்ட்ரினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ அடுத்த பேஜுக்கு போய்டும் இதில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டுருக்காங்க பாருங்க சோ ஆல்ரெடி வந்து பார்த்தா உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தா லிங்க் ஆயிருந்தா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிடுச்சு சோ இதுல வந்து பார்த்தா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோ நீங்க வந்து பார்த்தா ரிஜிஸ்டர் வித் பேங்க் அக்கௌண்ட் இப்போ நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கான பேங்க் அக்கௌண்டை நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படி தேவையில்லாம் நீங்கள் நோ அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்கோங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்டில் போயிட்டு அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பரை திரும்ப என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யாரோ அதாவது ஸோ உங்களுடைய கூட எந்த மாதிரி நேம் இருக்கோ அதேமாரி நேம் நீங்கள் வந்து கொடுத்துங்க கொடுத்துட்டு உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுடைய பேங்க் புக்கில் மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே போதும் ஸோ உங்களுடைய பேங்க் நேம் என்ன பிரான்ச் நேம் என்ன அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தா ஷோ ஆயிடும் ஸோ நீங்கள் டைப் பண்ணவே தேவையில்லை ஆட்டோமெட்டிக்காக அதுலேருந்தே வந்து எடுத்துக்கும் ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ எல்லாமே வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ பொறுமையாக ஹேண்டில் வந்து பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தா போதும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீ வந்து பார்த்தா சேவ் ஆன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் ஸோ அடுத்த பேஜ்க்குள்ளே போயிடுங்க ஸோ இதில் போய் வந்து பார்த்தா ப்ரிவ் பேஜ்க்கு வந்தாச்சு ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த இன்ஃப் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணிக்கிங்க அப்படின்னு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ இன் கேஸ் இப்படி இதுவாக இருந்தால் நீங்கள் எக்ஸிட் கொடுத்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஐ அண்டர்டேக் அப்படின்ற பட்டன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஃபைனலாக உடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும் வெரிஃபை ஆகிட்டு அகைன் நீங்கள் வந்து பார்த்தா சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணால் போது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கான யூஏஎன் நம்பர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கான கார்டும் வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த யுஎன் நம்பர் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதை வந்து பார்த்தா ஈஷாமோட கார்டு இதில் உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக ப்ளட் குரூப்பு ஸோ எந்த மாதிரி ஆக்குபேஷன் இருக்கீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் யூஏஎன் கார்டு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான யூஏஎன் கார்டு வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிடும் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த கார்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க அப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான இந்த அமைப்பு சார் தொழிலாளர்களை நீ வந்து ரேஷியோ பண்ணியாகும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ நிறைய பேர் என்ன பிடிச்சா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்